அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதை அப்படியே தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வீடியோ வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு போடலான்னு இருக்கேன். இது இப்போ நம்ம மாற்றுற இடத்த வந்து காட்டுறேன். இதில் ஃபுல்லாக என்னுடைய ட்ரெஸ்ஸு தைச்சிட்டு போகலாம் நம்ம. அதில் கட் பண்ணி வேஸ்டான துணி எல்லாமே இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். தேவைப்பட்டாலும் இதுக்குள்ளேருந்து எடுத்துப்பேன். இந்த பில்லோ கவர் என்கிட்ட நிறைய உண்டு. ஒரு பில்லோ வாங்கிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கவர் சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த வீட்டில் பழைய வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே எங்கே நம்ம உட்கார்றதுக்கு அந்த உட்கார்றதுக்கு அந்த சிட்டிங்லேயே டிவி வச்சுருக்கோம் நாங்கள். ஆனாலும் அது ஒன்றுமே பண்ண முடில. சரி, பில்லோ மட்டும் ஃபில் பண்ணி வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இன்னொரு கவர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஃபில் பண்ணுறதுக்கு. எப்படி இருந்தாலும் தைப்போம், அதுலேருந்து மீறும்லாம் துணி, அதை வச்சுக்கலான்ட்டு இதில் கொஞ்சம் துணி கிடக்கும். ஹாய், ஹவ் ஆர் யூ பாப்பா? ஹவ் ஆர் யூ? ஃபைன் இல்லையா? ஏன் ஃபைன்? பெரிய விஷயமா போயிட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஷூ பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து பொருட்காட்சியில் வந்து நம்ம வாங்கினது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நம்ம சேனல் அப்போது தொடங்கின ஸ்டேஜில் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நான் போட்டிருப்பேன்னா இந்த ஷூ பாக்ஸ் வச்சு தான் நான் வந்து போட்டிருப்பேன். அப்போ வந்து இது 10 ரூபாய்க்கு தாங்க விற்றாங்க. 10 ரூபாவா 20 ரூபாவான்னு எனக்கு தெரியல. 20 ரூபா என்னங்க? 20 ரூபா. நம்ம சேனலில் போட்ட பிறகு நிறைய சப்ஸ்கிரைபர் போய் இந்த பாக்ஸ் வாங்கி போனேன்ட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது அதுக்கடுத்தது பொருட்காட்சியில் இந்த பாக்ஸ் வரவே இல்லை. நானும் பொருட்காட்சி போடும்போதெல்லாம் போய் பார்ப்பேன், அதோடு இந்த பாக்ஸ் வந்து அங்கே சேல்ஸுக்கே வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து என்னுடைய கிராஃப்ட் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து இந்த கிஃப்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த கிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணாத கிஃப்ட்டு, அந்த பர்ஸு, அதுக்கடுத்தது கொரியன் உட்டன் ஸ்பூன், அது எல்லாமே நான் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ள நூல் வந்து நம்ம ஆண்டி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த உள்ள நூலெல்லாம் இதில் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். அது கூட என்னென்னா மெழுகுத்தி செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த நூல், அதுக்கடுத்தது சின்ன சின்ன நூலெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த நூல் எல்லாமே போட்டு ஒரு பாக்ஸில் நான் வச்சுட்டேன். அந்த ப்ளூ கலர் ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்குள்ளே தான் நான் யூஸ் பண்ண அந்த எல்லா திங்ஸுமே அதில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 7 பாக்ஸ் என்கிட்ட உண்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 2-3 பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அது வந்து நான் என்ன பண்ணுன்னா ஏதாவது கம்மெல்லாம் போட்டு ஒட்டி நம்ம புதுசாக செட் பண்ணால் தான் அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 5 பாக்ஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதில் தான் வந்து நான் இப்போ எல்லா பொருளுமே போட்டு வச்சிட்ருக்கேன். இது மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த வீடு வந்து சின்னதாக இருக்குது, செல்ஃப் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு 5 டேபிளையுமே வந்து நான் வந்து ஒரு செல்ஃபு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டேபிள் கூட பழைய வீட்டிலலாம் இது டீப்பாயாக நாங்கள் வந்து போட்டு வச்சுருப்போம், சேரெல்லாம் போட்டு வர்றவங்க உட்காரும் போது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே தான் இடம் இல்லைல்ல, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டேபிளெல்லாம் விரித்து போட்டு அது மாதிரிலாம் நம்ம பொருளெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வேக்யூம் கிளீனர் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப அலர்ஜி, அதனால எனக்கு வேக்யூம் கிளீனர் வந்து ரொம்ப சூப்பராக செட்டாக ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது இந்த மேட்டு, இந்த ரெட் கலர் மேட்டு என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. எல்லாமே சேனலில் 4-5 வருஷமாக தொடர்ந்து பார்க்குற பொருட்கள் தான் ரிப்பீட் ஆகிட்டே வருது. அந்த மேட்டை கீழே விரிச்சிட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே நான் வந்து அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஒரு ஒரு இடமா அப்படியே நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இதை வந்து மொத்தமாக ஒரு வீடியோவில் என்னால் வந்து போட முடியாது, ஏன்னா அது வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வீடை வந்து
பார்ட் பார்ட்டாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாக்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கும், ஏன்னா அதுக்குள்ளே வந்து பொருட்கள் வந்து இப்போ கிராஃப்ட் எல்லாம் செய்கிறதுனால அதுக்குள்ளே சிற்பி, அதுக்கு அடுத்தது இந்த மணி, அது மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கனால அது அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். அதை கீழே வச்சுட்டு வெயிட் இல்லாத பாக்ஸ் மேலே வச்சு அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஊசி நூல் இது காமிச்சிருப்பேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணுறோம்னா அப்போ வந்து எமர்ஜென்சி கிட்டு கொடுப்பாங்க, அதில் வந்து பட்டனு குண்டூசி ஊசி நூல் எல்லாம் கொடுப்பாங்க, அதை தான் வந்து காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க இந்த அஞ்சரை பெட்டி கல்யாணம் ஆன புதுசில், அதனால் நான் ஞாபகமாக அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுருக்கேன் அம்மா. அது அதில் வந்து என்னுடைய கிராஃப்ட் ஐட்டம் கல் அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். வேக்கு கிளீனர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்கு. இப்போ இந்த பெஞ்சில் வைக்கிறது எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமாவும் சேஞ்ச் பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், என் மைண்டை பொறுத்து. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கிஃப்ட் கவர், அதுக்கடுத்தது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கவர், அது மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த இன்விடேஷன் வந்து கிடச்சிச்சு, அதை அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்து போகிறோம், அதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் உங்ககிட்ட காட்டலாம். முக்கியமாக ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறோம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சொல்கிறேன். இதில் வந்து இந்த மெயினாக வந்து எனக்கு இந்த கம்மல், ஜிமிக்கி கம்மல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கம்மல். இந்த பட்டர்ஃப்ளை ஓட ஜிமிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இந்த கம்மல் ரொம்ப பிடிச்சனால இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீச்சன் போடுற இந்த ஹோல்டர், அந்த பூட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து எங்கே போக போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு சங்கீதா தெரியும்ல, சங்கீதாவுடைய பெரியம்மா பொண்ணு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க தங்கச்சி, அவங்கள பார்க்க தான் நாங்கள் வந்து போகிறோம். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தங்கச்சி வந்து தெரியும், ஏன்னா ஒரே ஏரியா. அப்புறமா ஸ்கூலில் அடிக்கடி சங்கீதா வந்து அவங்க தங்கச்சியை வந்து சொல்லிகிட்டே இருப்பான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தங்கச்சி அவள் வந்து, அவள் பேர் மரியா. ஆனால் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கனால நாங்கள் வந்து மீட் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து கிளம்பி போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நாங்களும் சங்கீதா வீட்டுக்கு, அதாவது சங்கீதாவோட அம்மா வீட்டுக்கு போகிறோம், ஓகேவா? அங்கேயும் கொஞ்சம் லைட்டாக கிளிப்பிங் வீடியோ வந்து எடுத்திருக்கேன், அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் தங்கச்சிக்காக நான் தைச்சேன், எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த டாப்பு. இவங்க தான் சங்கீதாவுடைய அம்மா. அம்மா வந்து சாம்பார் செஞ்சிட்ருக்காங்க, நான் வீடியோவில் எடுத்து அவங்கள காட்டணுன்ட்டு உங்களுக்காக நான் அவங்கள வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க யூடியூப்பில் வருவோன்னு கூட தெரியாது அம்மாவுக்கு, எடுத்தேன். அழகாக இருப்பாங்க, சங்கீதம் மாதிரியே இருப்பாங்க. அதுக்கடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க மரியா. மரியாமா ரொம்ப ஸோ ஸ்வீட் அப்படி சொல்லலாம். சங்கீதம் மாதிரியே ஒரு ஜாலியான ஒரு டைப், கேஷுவலாக நல்லா பழகுவாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய வாட்டி வந்து பேசியிருக்கிறேன், மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணோன்ட்டு. அதுக்கடுத்தது மரியாமா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த இந்த கவுன், அதுக்கடுத்தது அந்த ஸ்கர்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற யாரை நம்புவே, உம்மை விடனான் வேற யாரை நம்புவே, ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்து சென்றேன், உம்மை விடனான் வேற யாரை நம்பு